ஒரு நாள் நைட் நேரத்தில் வெளியே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு வெளியே போய் பார்த்தப்போ அங்கே செவுத்தோரமாக கருப்பு கலரில் ஒரு பறவை இருக்கிறத பார்த்தோம். காக்கா, குருவி, மைனா இந்த மாதிரியான பறவைகளாக இருந்தால் டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த பறவைக்கு தலையோட மேல்பகுதி எல்லாமே கருப்பாகவும் கழுத்துக்கு கீழே வயிற்று பகுதியிலையும் வெள்ளையாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. இது ரொம்ப குஞ்சு பறவையும் இல்லை, பெரிய பறவையும் இல்லை. இந்த நைட் நேரத்தில் இப்படியே இதை விட்டோம்னா பூனை, நாய், பாம்புன்னு ஏதாவது ஒன்றுக்கு இரையாயிடும்னு நினச்சி எங்கள் வீட்டில் இருக்கிற காலியாக இருக்கிற கிளி கூடுல பத்திரமாக விட்டுடலாம்னு நினச்சோம். கையில் எடுத்துக்கிங்க, கடிக்கதை நினைக்கிறேன். இந்த பறவையை பற்றி இன்டர்நெட்டில் ஏதாவது விபரம் இருக்கான்னு தேடி பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சது இந்த பறவையோட பேர் ஜேக்கபின் குக்கூ அப்படின்னு. நம்ம ஊரில் இதோட பெயர் சுடலை குயிலுன்னு கொண்டை குயிலுன்னு சொல்லுவாங்க. நான் எடுக்கட்டுமா? எப்படி அழுங்காப்பில் பிடிக்கணும், அவ்வளோதான். ஆனால் பறக்க முடியறதில்ல. விரல் லைட்டாக டச் பண்ணி பக்கத்தில் கொண்டு போங்க, கொத்துதானு பாருங்கள். அடுத்த நாள் காலையில் இந்த பறவையை எங்கே விடுறதுன்னு முடிவு செய்யலாம்னு நினச்சி தூங்க போயிட்டோம். அடுத்த நாள் காலையில் கிளி கூடுகிட்ட பறவைகளோட சத்தம் அதிகமாக இருந்துச்சு. என்னென்னு போய் பார்த்தா நாம் அடைச்சி வச்சுருந்த சுடலை கோயில்கிட்ட நிறைய தவிட்டு குருவிகள் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. அங்கே நம்ம அடைச்சி வச்சிருக்கிற சுடலை கோயிலுக்காகத்தான் இந்த தவிட்டு குருவிகள் வந்திருக்குன்னு எனக்கு புரிஞ்சுது. இந்த சுடலை குயிலை வெளியே எடுத்து விட்டால் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலான்னு முடிவு செஞ்சேன். சுடலை குயிலை வெளியே எடுத்த உடனே அது என் கையில் இருந்து கொஞ்ச தூரம் பறந்து போய் விழுந்தது. அதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு நீங்களே பாருங்கள். அந்த சுடலை குயிலுக்கு ஆதரவாக இந்த தவிட்டு குருவிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கவே ஆச்சரியமாக இருந்தது. தவிட்டு குருவிகள் பக்கத்தில் இருக்கிற உணவுகளை அவசர அவசரமாக தேடுவதும் அதை எடுத்து வந்து சுடலை குயிலுக்கு ஊட்டுவதுமாக இருந்தது. ஒரு பறவை கஷ்டப்படுறப்போ மற்ற பறவைகள் எப்படி ஆதரவாக இருக்குதுன்னு அதே நேரில் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சுடலை குயில் கொஞ்சம் தெம்பான உடனே இடம் மாறி மாறி உட்கார்ந்து தனக்கான உணவை தவிட்டு குருவிக்கிட்ட கேட்டபடியே இருந்துச்சு.
மழைக்காலங்களில் தான் இந்த பறவை அதிகமாக வருமா. இந்த பறவையோட வருகையை வச்சு தான் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு மக்கள் தெரிஞ்சுக்குவாங்களாம். எப்படி நாம் நார்மலாக பார்க்குற குயில் காக்காவோட கூட்டில் தன்னோட முட்டையை வைக்குமோ, அது மாதிரி இந்த கொண்டை குயிலானது தவிட்டுக்குருவின்னு சொல்லக்கூடிய பறவையோட கூட்டில் தன்னோட முட்டையை வைக்குமா. தவிட்டுக்குருவியோ இது தன்னோட முட்டை தான் நினச்சி அதோட முட்டைகளோட கொண்டைக்குருவி முட்டைகளையும் சேர்த்து அடைகாக்குமா. குஞ்சு பொறித்து வெளியே வந்ததும் அதுக்கு தேவையான உணவை தேடி எடுத்து வந்து ஊட்டி வளர்க்குமா. நல்லா வளர்த்து ரெக்க முளைச்சி பறக்க ஆரம்பித்த பின்னாடி கொண்டைக்குயில் தன்னோட இனத்தோட போய் சேர்ந்துக்குமா. இந்த கொண்டைக்குயில்னு சொல்கிற சுடலக்குயிலை தான் சாதக பறவைன்னு சொல்கிறாங்க. சுடலக்குயில் மழை நீரைத்தான் குடிக்கும்னு சொல்கிறாங்க. மழை எப்போ பெய்யும்னு காத்திருக்குமா. அப்படி மழை வரும்போது தன்னோட வாயை திறந்து வச்சு வாயில் விடும் மழை நீரை குடிக்குமா. எனக்கு மனசில் ஒரே மகிழ்ச்சிங்க. சுடலக்குயிலை அதோட கூட்டத்தோட இணைச்ச இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்லிக்கிட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து அந்த சுடலக்குயில் காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் குதித்து காணாமல் போனதை பார்க்க முடிஞ்சுது. நானும் அதை பார்க்க காம்பவுண்டிலிருந்து எட்டி பார்க்குறப்போ அதை என்னை பார்த்த உடனே விலகி வேறு பக்கம் மாறி ஒதுங்கி போயிடுச்சு. நானும் மன நிம்மதியோட அந்த சுடலக்குயில் இனி இயற்கை பார்த்துக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையில் அங்கிருந்து நகர்ந்து வந்துட்டேன்.